இப்போ இதுக்குள்ள வந்து நான் அந்நியமா அங்க ஒரு பிம்பமாக இல்லாமல் இதற்குள்ளேயே இதெல்லாம் முடிந்திருந்தால் எப்படி இருக்கும்? நான் என்னை உணரும் போது என் புத்தியை கடந்து என் தனித்த உணர்ச்சிகள் நான்பாவமாக எழுந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை ஒத்து பார்த்துக்கிட்டது யாருக்கு? இந்த குறுகின பிறகு நீங்க மறைக்கப்பட்டு விட்டீர்கள், பார்க்க முடியாது. உற்பத்தி தானத்தை உள்ளேதான் பாரு, கொட்டி கிடக்கின்ற புதையலை காண. புத்தியில தோன்ற உணர்ச்சிகள் தான் கர்மத்தை விதைக்கவும் விதைக்குது, அறுவடையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெளிப்படுவது அகந்தை, ஆன்ம பொருள் வெளிப்படாது. உதிப்பது எல்லாம் அகந்தை நான்தான். அது இருப்பு பொருள், அறிவு பொருள், உணர்வு பொருள், உதியாது. ஏன் உதிக்கணும்? அதனுடைய சந்நிதி விசேஷத்துல, அதனுடைய சந்நிதி விசேஷம் உள்ள கடந்துரு. தூக்கம் போல இருக்கும், சரி தூக்கத்தை லேசா உப்புறாத, புரியலையா? ஓடு, ஊர் ஊரா ஓடு. சத்துக்கள் என்று உணர்ந்தவர்கள் சந்நிதியை சேர்ந்து சித்தம் அந்த கரணங்கள் மூன்றும் கண்ணாடி மாதிரி தொடங்கும். ஆன்ம பொருளை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. இப்போ வந்து இது ஒரு கண்ணாடி. இப்போ இதுல வந்து என்னவோ தெரிகின்றது இல்லையா? எதிர்க்க எதிர்க்க இருக்கிறதெல்லாம் தெரியுது. இந்த ஒயிட் போர்டே தெரியுது. ஸோ இப்படி இப்படி தெரிகின்றது. என்னுடைய முகமே இதில் தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்குள்ள வந்து நான் அந்நியமா அங்க ஒரு பிம்பமாக இல்லாமல் இதற்குள்ளேயே இதெல்லாம் முடிந்திருந்தால் எப்படி இருக்கும்? இதை அப்படியே பாடுறார் ஆதிசங்கரர். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர் கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகி பகி உத்பூதம் யதா நித்ரையா யத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியேன்னு தட்சிணாமூர்த்தி சோஸ்திரத்துல இப்பேற்பட்ட சயின்ஸை சொல்றார். விஸ்வம் தர்ப்பண, தர்ப்பணன இந்த கண்ணாடிங்க, நிலை கண்ணாடிங்க. சமஸ்கிருதத்துல தர்ப்பணம்னா வந்து தர்ப்பணம் இல்ல, தர்ப்பணம், தர்ப்பணம்னா கண்ணாடி, நிலை கண்ணாடி. விஸ்வமே ஒரு நிலை கண்ணாடியில் அந்நியமாக இல்லாமல் பிரதிபலிக்கின்ற ஒரு பிரபஞ்சம் போல் திருஷ்யமான பார்க்கக்கூடிய காணக்கூடிய நகரீ துல்லியம் பெரிய பட்டினத்தை போல ஆன்ம பொருளில் பிரகாசித்துக் கொண்டிருக்கு, பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. நம்ம இறங்கவே கூடாதுன்றது அதுல சூக்குமோ. ஆனா நம்ம வாசனையினால உடம்பு வந்து பரபரக்குது, உடம்பு வந்து பரபரக்க வைக்கிறது வாசனைகள். வாசனைகளால் தான் நாம் பரபரக்கின்றோம், வாசனைகளால் தான் புத்தி உணர்ச்சி உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்ச்சிகளே எண்ணங்களை உடனே அட்ராக்ட் செய்து எண்ண மயமாக ஒரே ஆர்குமெண்ட்ஸா உள்ள ஓடுது. அதுல பிராண இயக்கம் வேகம் எடுக்குது. ஓடுறோம், ஆடுறோம், பணத்தை தேடுறோம், புகழை தேடுறோம், எண்ணங்களால திருப்தி அடைய பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நடக்கிறதுன்றது அவ்வளோ அழகா ஒரு நாலு லைன்ல பாட்டுல சொல்லியிருக்காரு. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்க்கதம் நிஜ அந்தர்கதம். அதுக்கு அந்நியமா, அதாவது ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்லாமல் அதுக்குள்ளேயே கிடக்குப்பா. பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிஹி உத்பூதம் யதா நித்ரையா. தூக்கத்துல கனவு எப்படி ஏற்படுகின்றது? தூக்கத்துக்கு அந்நியமா இல்லையே கனவு. யாருக்கு கனவுங்க? ஆக்சுவலா கனவுலேருந்து விழிப்பு நிலைக்கு வந்தவனுக்கு தான் கனவு அந்நியப்பட்டு போயிடுது. ஆனா யாருக்கு நேச்சுரலா அது இருக்கு? தூங்குறவனுக்கு நேச்சுரலா இருக்கு, கரெக்டா? நல்லா தூங்கினா தானங்க கனவு வரும். நீங்க விழிச்சுருக்கும் போது பகற்கனவு காண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? என்னதான் இமேஜின் பண்ணீங்கன்னா கூட அப்படிலாம் நீங்க கிறிஸ்டலைஸ் பண்ணிக்க முடியாது. கனவு மயமாக விஷுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்க முடியாது. ஆனா தூக்கத்துக்கு வந்து தூக்கத்தினுடைய செல்ல குழந்தை வந்து கனவு. தூக்கம் அதிஷ்டானம், அதுக்கு திரை வந்து தூக்கம். அதுல பிரம்மாண்டமான உலகத்தை படைச்சு கனவு கண்டு கொண்டிருக்கின்றான் கனவு காண்பவன். அடிப்படை என்ன? நித்ரா சக்தி தானே. அத சொல்றாரு பஷ்யன்னு ஆத்மனி. நான் என்னை உணரும் போது, தன்னை அறியும் பொழுது, என் புத்தியை கடந்து என் தனித்த உணர்ச்சிகள் நான்பாவமாக எழுந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை ஒத்து பார்த்துக்கிட்டது யாருக்கு? இந்த உணர்ச்சி
யாருக்கு இந்த சந்தேகமான கேள்வி? அந்த கேள்வியை கூட விட்டுடணும் நம்ம, அந்த உணர்ச்சியை கூட விட்டுடணும். யாருக்குன்றதுல மாத்திரம் இருக்கணும். ஏன்னா அந்த அந்த இடத்த தானே அது நான் வந்து ஸ்திரமா நினைச்சு வந்து அந்த சந்தேக உணர்ச்சிக்கு ஆட்பட்டு அந்த கேள்வியை ஃபார்ம் பண்ணிச்சு. கேள்வியை ஃபார்ம் பண்ற அளவுக்கு எல்லாம் இவங்க விடமாட்டாங்க. நீங்கள்லாம் கூட விடக்கூடாது. அதுக்குதான் இவ்வளோ நுணுக்கம் 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 திருப்பி திருப்பி அந்த இடத்த தவிர வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. ஒரு தன்னை அறிய தாபம் கொண்டவனுக்கு அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். 24 மணி நேரத்தை கரைச்சு கொடுக்கணும். ஆத்மனி, ஆத்மனின்னா ஆறாம் ஏழாம் வேற்றுமை உறுப்பில் சொல்றாரு, எனக்குள் தனக்குள் பார்த்தேன், எனக்குள் பார்த்தேன், தன்னில் பார்த்தேன். பகிகி உத்பூத்தம் யதா நித்ரையா. பகிகி என்னன்னா பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உத்பூத்தம் உற்பத்தி பண்ணுகிறது. நித்ரா சக்தி, நித்ரா சக்தி கனவு எப்படி உற்பத்தி பண்ணுது? அதே போல ஆன்ம பொருளுக்குள்ளேயே அதற்கு அந்நியமில்லாத பிரதிபலிப்புகள் போல இவைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு உண்மையை மாத்திரம் அவன் நேரம் உணரும். இவ்வளவுதான் பாட்டு. விஸ்வம் தர்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகி உத்பூதம் யதா நித்ரையா யத் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தை நமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தை. தெற்கு திசையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆக்சுவலா தெற்கு திசைன்றது கூட என்ன தெரியுங்களா, இந்த முகத்தில் இருக்கிற ஞான இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாமுமே கழுத்துக்கு, அதாவது உடம்பு உடம்ப நேரம் நிக்கிறேங்க, நான் இப்ப இருக்கேன் நேரம் நிக்கிறேன், என்னுடைய முன்பக்கம் வந்து கிழக்கு, அப்படியே ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பாடி, சரிங்களா, கிழக்கு. என்னுடைய முதுகு பக்கம் கம்ப்ளீட்டா தலையிலேருந்து பாதம் வரைக்கும், பின்பக்கம் வந்து மேற்கு. இப்போ நார்த் எது? மேல் பக்கம் தானே, உச்சந்தலை தானே, கரெக்டா? கிழக்கு இதுங்க. நம்ம உடம்பை வச்சுருந்து 4 திசைகளை கற்பிக்கலாம்ல. தட்சிணாமூர்த்தியினுடைய ஆக்சுவலா கிரிப்டிக் மீனிங் இதுதான். இந்த நீ எனக்கு பிரபோத சமயம்னா என்ன, எனக்கு ஞானம் வந்த சமயத்துல எனக்கு நீ இதை உணர்த்தின அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அறிவை ஆட்கொண்டாய், எனக்கு ஆன்ம அறிவை ஆன்ம அறிவாக துளங்கினாய்ன்றதுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு, தட்சிணாமூர்த்தி என்ன, தட்சிணம்னா தெற்கு, தெற்கு திசையை பார்த்து கொண்டிருப்பவர் தட்சிணாமூர்த்தி, கரெக்டா? தட்சிணாமூர்த்தியை மாத்திரம் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில தான் உட்கார வச்சிருப்பாங்க அந்த சிலையை. தெற்கு திசையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. காலு கீழே 4 முனிவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. தன்னுடைய இடது காலை தூக்கி வலது கால் தொடமையில வச்சுக்கிட்டு வலது கால் கீழே முயலகன் ஒரு அரக்கன், அது யார் தெரியுமா, அகந்த முயலகன். மொத்தம் வந்து முயற்சி பண்ணி பண்ணி எதுவாவோ தன்னைத்தானே மாத்திக்கிட்டே உருட்டிக்கிட்டே இருக்கான். அவனை அடக்கிக்கிட்டே இருப்பார், அவனை காலில் போட்டு நசுக்கிக்கிட்டு இருப்பார். அவன் பேர் முயலகன்னு பேர். முயலகன்னா ஆக்சுவலா முயற்சி பண்றவன் அர்த்தம், தன் முனைப்புன்னு பேர் அகந்தைக்கு. சாதாரண மனப்பு இருந்துகிட்டே இருக்கும் புத்தியில, என்னவாவோ புரட்டிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்த மாத்திரம் உண்மையை மாத்திரம் விளங்க விடாம, நிதானிக்க விடாம, பொறுமையா பார்க்க விடாம, சச்சங்கத்தை கேட்க விடாம, டைட்டா வாசனைகள் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பரேடு மாதிரி. அந்த அகந்தைய வந்து காலில் அழுத்திட்டு இருக்கும்போது தான் இவர் சின்முத்துரையை காமிச்சு கண்களை மூடிக்கிட்டு இருப்பார் மௌனமா. அகந்தையை நீங்க உதிக்கிற இடத்துல உடுக்கினாதான் நீங்க சைலண்டா இருக்க முடியும், நீங்க அச்சலமாகவே பரம்பொருளா மாற முடியும். இது வந்து நேரடியா டிபெக்ட் பண்றது வந்து தட்சிணாமூர்த்தி தெற்கு முகமாக அமர்ந்திருக்கும் கோலம். இத வந்து தட்சிணாமூர்த்தின்றதுக்கும் தெற்கு முகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா கீழான உணர்ச்சிகளும் கழுத்துக்கு கீழானவை. சாப்பிடுற உணர்ச்சியிலேருந்து இங்க முகத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா எல்லா ஞான புலன்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தொடுகை உணர்ச்சி எல்லாமுமே சூக்குமமான அறிவம்சம் கொண்ட இந்திரியங்கள் புலன்கள். அதனால இங்க வந்து களங்கமே இருக்க முடியாது. கழுத்துக்கு கீழே உண்டான அனைத்து உணர்ச்சிகளும் கீழான உணர்ச்சிகள்.
ஃபர்ஸ்ட் தன்னை மனிதனாக நினைப்பதே மொத்தமா அந்த புத்தியில வாசனை பதிஞ்சிருக்கு. எனக்கு வேணும் நிறைய பணம், எனக்கு இது கிடைக்கணும், நான் அப்படி ஆகணும் அப்படின்னு பல விதங்கள்ல எல்லாம் பண்றது. ஒட்டு மொத்தமா அவனை அந்த சரீரமா எடுத்துக்கிட்டதுனாலதான் போட்டா போட்டிகள். அவனை உலகத்துல பல ப்ராடக்ட்ல தன்னையும் ஒரு ப்ராடக்டா வச்சிருக்கிறதுனாலதான் இந்த போட்டா போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்ற. சோ அந்த மாதிரி இதை அடக்கினவர் அவர். இது தட்சிணாமூர்த்தினா தெற்கு திசைன்னு சொன்னேன், இதே உடம்ப சொன்னேன் இல்ல, உடம்ப நாலு திசையா பிரிச்சேன். ஒரு மனிதன் நின்றானா நாள், அவனுக்கு முன் பக்கம் கிழக்கு, முகத்து பக்கம் மொத்த சரீரமும் கிழக்க பார்த்துக்கிட்டு இருக்கு, பின்பக்கம் மேற்கு, மேல் பக்கம் வடக்கு, கழுத்துக்கு கீழே தெற்கு. கீழான உணர்ச்சிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் காம்படிஷன், எல்லாம் முயற்சி, எஃபர்ட், டூயர், பர்ஃபார்மர், அச்சீவர், அம்பிஷியஸ் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? உடம்போட தன்னை இணைத்து கொண்டது. இத சொல்றாரு அவரு. பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிஹி உத்பூதம் யதா நித்ரையா யத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவ அத்வயம். சுவாத்மானம்னு என்னுடைய சொரூபமே ஆன்ம பொருள். குறுகின பிறகு நீங்க மறைக்கப்பட்டு விட்டீர்கள், பார்க்க முடியாது. அதற்குத்தான் ரொம்ப சத்சங்க பலமும் குரு இணக்கமும் ரொம்ப தேவை. என்ன அந்த உற்பத்தி ஸ்தானத்துல போய் நிக்கணும். தமிழ்ல கூட ஒரு பாட்டு எழுதணும், உற்பத்தி ஸ்தானத்தை உள்ளேதான் பாரு கொட்டி கிடக்கின்ற புதையலை காணு, வெட்டி தீரிந்தே வீணாய் போகாது. அளவில் வந்து போச்சு, ரொம்ப நாள் முன்னாடி எழுதி பாட்டு கூட பாடி பாப்பாப்பி சூட பண்ணியாச்சு. உற்பத்தி ஸ்தானத்தை உள்ளேதான் பாரு கொட்டி கிடக்கின்ற புதையலை காணு. அந்த உற்பத்தி ஸ்தானம், அந்த உற்பத்தி ஸ்தானத்துல ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்துக்கும் போது எப்பேற்பட்ட ஞானியை தவிர இது எல்லாருக்கும் வந்து உணர்ச்சி மயமாதான். தன்னை நானாக புத்தியில் ஒரு தேவை உணர்ச்சி, தேவையை ஈடேற்றிக் கொள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள், இல்லாட்டி துன்பத்தை தவிர்க்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், இன்பத்தை விளைய ஏதோ ஒன்று அப்படின்னு இரட்டைகள்ல மாறி 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 அங்கு நடந்து கொண்டிருப்பது வந்து தேகத்தை ஆன்மாவாக நினைக்கின்ற ஒரு புத்தி. புத்திக்கு தாங்க கர்மங்கள், புத்தியில தோன்ற உணர்ச்சிகள் தான் கர்மத்தை விதைக்கவும் விதைக்குது அறுவடையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணீங்க, இன்டர்நெட்டை கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, ஒரு இதை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க, பண்ணல, இன்டர்நெட்ல ஒரு நாலு சைட்டை நாலு லிங்கை திறந்து விட்டீங்க, அதை மாட்டு வச்சுட்டு நீங்க எங்கேயோ வெளிலலாம் வர போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டு நாலு மணி நேரம் போயிட்டுங்க, அது மாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்ல, ஃபேனை போட்டு போயிட்டீங்க, அது மாட்டு சுத்திக்கிட்டு இருக்கும்ல, மூணு மாசம் போட்டு மறந்து போயிருந்தீங்கன்னா கூட சுத்திக்கிட்டே இருக்கும்ல. அத போல இங்க வந்து ஆன்ம பொருள் சந்நிதியில ஆன்ம பொருள் வெளிப்படுறது இல்லை. ஆன்ம பொருளுக்கும் அகந்தைக்கு என்ன வித்தியாசம்? வெளிப்படுவது அகந்தை, ஆன்ம பொருள் வெளிப்படாது. உள்ள ஆன்ம பொருள் இருக்குன்றத காரணத்துல இருப்பது ஆன்ம பொருள்ன்றத ப்ரூவ் பண்றதுக்கு தான் நமக்கு வர உணர்ச்சிகள் கூட அறிவார்த்தமாக வருகின்றது. எல்லாரும் நல்லதை தேடுறோம், எல்லாரும் மேன்மையை தேடுறோம், யாருமே கெட்டவன் கூட கெட்டதை தேடல, அவனுக்கு கெட்டது ஸ்ட்ரெயிட்டா கிடைக்கல, அதனால வந்து கெட்டதை நம்ம பண்ணி அவனுக்கு வேண்டிய நல்லதை அவனும் பண்ணிக்கிறான். புரியுதா? எல்லாருக்கும் நல்லதனோ நல்லது ஈஸியா கிடைக்குது பணம், அவனுக்கு நல்லபடியா கிடைக்கல, உலகம் வந்து இது கெட்ட வழின்னு சொல்லுவது, ஆனா அவன் திருடியே வாழ்ந்துக்கிறான். ஸோ அது வந்து அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய இது. ஆக மொத்தத்தில் வந்து எல்லாரும் அறிவார்த்தமாக, எல்லாரும் மேன்மையை விரும்புறாங்க, எல்லாரும் பாசிட்டிவாக தான் விரும்புகிறாங்க, எல்லாரும் இன்பத்தை தான் விரும்புகிறாங்கன்னா சோர்ஸ் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய அதிஷ்டானம், அடிப்படை, ஆதாரம் எப்படி இருக்கணும்? ஃபவுண்டேஷனே ஆழ்ந்தவருக்கும் இன்பமயமா இருக்குதா? அதுவே ஒரு இன்ப பொருள், முழுமை பொருள். இங்கு உதிப்பது எல்லாம் அகந்தை நான் அது இருப்பு பொருள், அறிவு பொருள், உணர்வு பொருள் உதியாது. ஏன் உதிக்கணும்? அது முழுமை, தானே தானே தன்னை கழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்நிய அந்நியமா விடக்கூட விடல உலகத்தை, ஆனா உலகமா இப்படிலாம் என்ன தனக்குள்ள வந்து இப்படிலாம் நம்ம அலைஞ்சின் இருக்கோம் மனிதர்களாக பிறந்து அப்படின்றதெல்லாம் கூட அதுக்கு வந்து
அந்த மாதிரி கிடையாது. இந்த அலைச்சல் கூட நம்மளுடைய அறியாமை, அது உள்ள நம்ம வந்து ராஜா பொருள்ன்றது நம்மளுக்கு தெரியல, நம்ம ஆன்ம பொருள் தான் நம்ம சொல்றோம் நம்மளுக்கு தெரியல. ப்ராப்ளம் யாருது? உடனே இதை கேட்பாங்க, இதை ஏன் அது பண்ணணும்னுவாங்க. அது ஒண்ணுமே பண்ணல பாது. அதனுடைய சந்நிதி விசேஷத்துல, அதனுடைய சந்நிதி விசேஷம் பா, ஒரு ஒளி ஒரு தீபத்தை ஏத்தினா இருட்டு விலகுது இல்ல, அதுதானே விளக்கின் விசேஷம். விளக்கு என்பது விளக்குவது, வெளிச்சத்தை கொடுத்து பொருள்கள் இருப்பை விளக்குவது. அது ஏன் அப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் இருட்ட போக்குது? இது வந்து ஸ்தூல விளக்கை போன்றது அல்ல, இது அறிவே விளக்கா இருக்காங்க. ஆழ்ந்த உறக்கம், நல்லா தூங்கினோம் நல்லா தூங்கல அப்படின்றத நிரூபிக்கும் பொழுதே அது உணர்வாக நிரூபிக்கின்றது. எப்படி? தூங்கும் போது என்ன இல்லை பாருங்க, நேற்று நல்லா தூங்கினேன், மத்தியானம் கூட ஒரு அரை மணி நேரம் தூங்கி நல்லா தூங்கினேன் அப்படின்னு விதவிதமாக பிரிவில்லாமல் அஞ்சு கோஷங்களையும் ஊறுது சுகம். அது இருக்கிற இடத்துல எல்லாம் சுகம்தான். அதனாலதான் அதுக்குள்ள சந்நிதிக்குள்ள உள் திரும்பி நிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலா ப்ராப்ளமே கிடையாது. அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் உள் திரும்பி நிக்கணும், மென்மையா பார்வை வச்சுக்கிறோம் உதிக்கிற இடத்துல. இது வந்து கம்ப்ளீட்டா சடம். எங்க இருந்து உதிக்கிற ஒரு உணர்ச்சி காத்தால, ஏன்னா வந்து அது வந்து உடம்ப வந்து நானு நினைச்சுக்கிட்டு தான் அந்த உணர்ச்சி அங்க நுழையுது. அதனால அது வந்து இதுதான் நானும் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் தான் அகந்தை. அகம், அகம் எந்தை அப்படின்னு பிரிக்கலாம், எப்படி வேணா பிரிக்கலாம். இவைகள் எல்லாம் நான் என்னும் தன்மையாக மாறிவிட்டது. என்னுடைய உணர்ச்சி, எனக்கு வந்து இன்னைக்கு போய் யாருக்கிட்டயும் போய் நம்ம ஒரு நல்ல பெருமை சர்டிபிகேட் வாங்கணும், இதுதான் காத்தால எழுந்துக்கும் போதே நினைப்பு உணர்ச்சி, அதுதான் என்னுடைய அகந்தை. அந்த அகந்தைக்கு காரணம் வந்து இதை வந்து நான் வந்து நானா நினைச்சுக்கிட்டேன், நானே விட்டுட்டேன், நானே விசாரிக்கவே இல்லை. அது எப்ப பாரு தூக்கத்துல போயிட்டு போயிட்டு போயிடுது. விழிச்ச பிறகு நான் சசங்கத்தை நாடல, சாதுக்களை நாடல, சத்தியணக்கத்தை நாடல, சாதுரவு கொள்ளல, உண்மையை தேடி போல, பணியல, தாபம் கொள்ளல, எதுவும் பண்ணலப்பா நான் இந்த சைட. ஏந்ததுல இருந்து என் உணர்ச்சி வேட்டதான் எனக்கு, அந்த மாதிரி இருக்கு எனக்கும் மறைப்பு. இது எல்லாமுமே மறைப்பு. சோ இது வந்து அடிப்படையில் இவை, இது வந்து இந்த மாதிரி உதிச்சு உணர்ச்சி மயமாக உதிச்சு இரட்டை உணர்ச்சிகளாகவே உதிச்சு இரட்டை உணர்ச்சிகள் ரெண்டுத்திலையுமே ரிஜிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வலுத்து தனக்குள்ளேயே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு திருப்தி அடைஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு, அந்த திருப்தி எல்லாம் கூட உண்மையான திருப்தியா இல்லாமல் திருப்பி இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் பொழுது பூரா இந்த மாதிரிலாம் அந்த காரணங்கள் சொல்லப்படுற புத்தி மனம் பிராண இயக்கங்கள் உடம்பு புலன்கள் இது மூலமாலாம் உலகத்துல விவகரிச்சுட்டு நன்மை தீமைன்ற இரட்டை உணர்ச்சிகளை அடைஞ்சோம் அடையல அப்படின்னு முடிச்சுட்டு அதையும் நல்லாக அழுந்த பதிந்து கொண்டு தொடர்கின்றது. அடுத்த நாள் டெம்பரரியா போது அதை பத்தி விசாரணை கிடையாது. உண்மை ஆன்மீகத்தை நான் நாடவில்லை. என்னமோ ஆன்மீகம்னாலே உடனே வந்து ஆன்மா சம்பந்தப்பட்டதுன்றதே தெரியல. ஒரு புஸ்தகம் சம்பந்தப்பட்டது, மதம் சம்பந்தப்பட்டது, திருத்தலங்கள் சம்பந்தப்பட்டது, பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டது, உருவங்கள் சம்பந்தப்பட்டது. கடவுள்னா ஒரு பெயர், நவுனு பெயர் சொல்லு, அதை வச்சு எங்க கிடைக்குதுன்னு பார்க்கணும். உடனே எப்படி, கண்ணால பார்க்கலாமா, காதால கேட்கலாமா, காலட்சேபமா கேட்கலாமா, அனுபவிக்கலாமா, ஏதாவது போயிட்டு பிரசாதம் வாங்கி இல்லாட்டி அங்க பிரச்சனை பண்ணி பண்ணி சுத்தலாமா, யந்திரம் மந்திரம் தந்திரம்னுட்டு ஏதானு உடம்பு மூலமா ஏதானு பண்ணிக்கலாமா மனசு மூலமா இப்படின்னு எல்லாமுமே நான்கு கோஷங்கள் பூரா நான் வேற வேற விதத்துல தாண்டவம் ஆடுதே தவிர உள்கடக்க வேண்டிய விஷயமா செய்துன்னு ஒரு வினை சொல்லா கூட பாக்குறதுக்கு அறிமுகப்படுத்தலைங்க. உள்ள கடப்பான்னு தானே சொன்னாங்க, உள்ளே கிடையாதுன்ட்டாங்க சுத்தமா. அதே ஒரே வார்த்தை இல்லையே, உள்ள கடந்துரு, உள்ள எல்லாம் உட்காந்து விசாரிக்க வேண்டாம், உள்ள கடந்துரு. தூக்கம் போல இருக்கும், சரி தூக்கத்தை லேசா உப்புறாத, சுகமா இருக்குல்ல, ஏமா சுகமா இருந்தான்னு கேட்டான். விழிப்பு நிலை பூரா பாரு, புரியலையா ஓடு, ஊர் ஊரா ஓடு, எங்கேயாவது உணர்ந்தவர் இருக்காரான்னு பாரு, உயிரை கூடு. இல்லாண்டி இந்த சதம் பண்றதுக்கு என்ன இருக்கு, திருப்பி திருப்பி உணர்ச்சி தானப்பா, எந்த என்ன ஓட்டம் உணர்ச்சி பிராணம் போச்சா, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அந்த கான்செப்ட்ஸ் வச்சுக்குது இந்த கான்செப்ட்ஸ் வச்சுக்குது,
எல்லார் கூடயும் வம்பு வழக்கு வியாஜியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வெட்டி எல்லாம் போயிட்டு இருக்க போகுது. எப்படியெல்லாம் பகவான் ரமண மகர்ஷி சொல்றாரு தெரியுமா, சாது உறவு, அதாவது உணர்ந்தவருடைய உறவு, சாது உறவு சாரவுளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பதமாம் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, எப்பேற்பட்ட அந்த ஒரு ஆன்ம ஞானம் சித்திக்குமோ அவருடைய ஜஸ்ட் தரிசனத்தினால, அவருடைய உறவுனால. அவருடைய உறவுன்றது என்ன, அவர் சாசங்கம் தான் எடுக்க போறாரு, கேள்வி பதில் பதில் சொல்லிட்டு இருக்க போறாரு, எல்லாத்தையும் நூக்கமா விவரிச்சுக்கிட்டு இருக்க போறாரு. எப்படி பண்ணணும், எப்படி உள்ளதான் பேச போறாரு அவரு. நீ கைய காலை வச்சுக்கிட்டு மரத்தை வெட்ட வேண்டாம், வீடு கட்ட வேண்டாம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓட வேண்டாம், உள்ள உன பாக்குறதுக்கு. அப்போ உளம் உளம் வந்து தெளிவடைகிறது. சாது உறவு சார உளம் சார தெளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, அப்பேற்பட்ட ஓதும் அது, அப்பேற்பட்டு வர்ணிக்கப்படுவது, அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய ஆன்ம ஞானம் தான் என்கின்ற தன்னை அறிதல் ஓதும் அது. போதகனால் காலட்சேபம் பண்றவரால் வெறும் வாயில வார்த்தைகளாக கொட்டிக்கொண்டு உள்ளே உணராமல் டைட்டா தேரிய பியூட்டிஃபுல்லா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பார். இனிக்கும் ஓதும் அது போதகனால் நூற்பொருளால், புஸ்தகங்கள்ல கிடைக்கிற நூற்பொருளால், புண்ணியத்தால், என்னென்னவோ நல்ல காரியம் பண்றேன், அன்னதானம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், என்ன தானம் பண்ணு நீ, புண்ணியத்தால் மற்றும் ஒரு சாதகத்தால், வேற ஏதான பயிற்சிகள் அது இது என்ன பல்ட்டி நீ அடிச்சாலும் சாரவனாதால், அதெல்லாம் அப்படிலாம் இது மூலமெல்லாம் வந்துடாது. போதகனால வந்துடாது, நூற்பொருளால வந்துடாது, புண்ணியத்தால வந்துடாது, வேற எந்த விதமான பயிற்சிகளாலும் வந்துடாது. எதென்ற வரும், சத்துக்கள் என்று உணர்ந்தவர்கள் சந்நிதியை சேர்ந்து சித்தம் அந்த கரணங்கள் மூன்றும் கண்ணாடி மாதிரி தொடங்கும். ஆன்ம பொருளை தவிர வேற ஒண்ணுமே இருக்குது. பேரறிவும் பேர் உணர்வும் பேர் இருப்போம். ஆழ்ந்த உறக்கத்துல சுகமயமா எப்படி இருக்கோ அது நனவு நிலை பூரா, நனவு கனவு எல்லாம் தனியாக விட்டு வைக்காது, சகஜ சமாதியாக எப்பப்போரு பொங்கி பொங்கி வரும். ஆனா இப்ப இருக்கிறது என்ன, ஃபுல்லா நானுடைய தடித்த வாசனை மயமான அத்தனை பதிவுகளும் கோலோச்சும் இடமாக அகந்தை நிர்வாகத்துல வந்து ஐந்து கோஷங்களும் பிரபஞ்சமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இதுதான் பெரிய வித்தியாசம். அது வந்து உதிக்காது, இது ஒயாம உதிக்கும், இருக்கும், படுத்தும், மறையும், திருப்பி தோன்றும், தோன்றியது மறையும், மறைந்தது தோன்றும். எல்லாம் நம்ம உடம்புலேருந்து இந்த ஜென்மத்தில் முடிக்கலையா, அடுத்த ஜென்மத்துக்கு அதே வேலையை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஏபிசிடியிலேருந்து ஆரம்பி திருப்பி அது முடியலையா, இன்னொரு ஃபேமிலி, இன்னொரு இடம், இன்னொரு இது ஷஃபிள் பண்ணி 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 கூட்டை மாற்றி மாற்றி கூட்டு இருக்காமல் இருக்கவே இருக்காது. வாசனைகளுக்கு பதிவுகளுக்கு கூடு இல்லாமல் இருக்காது. இப்படி வந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேரு பதிவுகள். அந்த பதிவுகளை மனிதனா வரும்போது அது பேரு அகந்தைன்னு பேரு. அது யாருக்கு பண்றோம் எல்லாம், எனக்கு தானே வேணும் அந்த உணர்ச்சி, எனக்கு தானே சந்தோஷம் வேணும்னு அலையிறேன், எண்ணங்களை வச்சுக்கிட்டு உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு, அப்படின்றது தான் அந்த அடிப்படை வித்தியாசம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம்.